ரிஷபராசி அன்பர்களுக்கு 2020 ஏப்ரல் மாதம் இந்த கொரோனா நேரத்தில் உங்களுடைய பலன் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்க இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கொரோனா என்பது பஞ்சபூதங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வகையான சிறிய முடக்கம் என்று சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்றால், வர்ண பகவான் ஈரச்சத்து வைரஸுக்கும் அதே நேரத்தில் வாயு பகவான் இருமல் தும்மல் போன்ற இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த இரண்டு பஞ்சபூதங்களுக்குள் இருக்கின்ற இரண்டு அம்சங்களும் சேர்ந்து நெருப்பு சக்தியாகிய அக்னி பகவான், அதாவது உங்களுடைய உயிர் சக்தி நெருப்பு சக்தியை அக்னி பகவான் சேர்ந்து செய்கின்ற போராகத்தான் இந்த கொரோனா வைரஸை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரண்டையுமே வானம் பூமி என்ற பஞ்சபூதங்களில் இருக்கின்ற இறுதியாக இருக்கின்ற இரண்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை நன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏனென்றால் சனி பகவான் 9வது வீட்டை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. புதனுடைய பார்வையும் இருக்கின்ற காரணத்தால் செழிப்புக்கான சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் செழிப்புக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் பொதுவாக அதிக அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அலைச்சலை குறைத்து கொண்டு வீட்டில் இருக்க முனைவதே இந்த நேரத்தில் சரியான ஒரு அம்சமாக இருக்கும். ஆகவே பொதுவாக வீட்டில் இருந்து வேலை செய்வதை நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அப்போது மட்டுமில்லாமல் குரு பகவானுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாக வேண்டுமென்றால் வியாழக்கிழமையில் நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறை புழிந்து எடுத்து அதில் நீங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாம் நீங்கள் எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துவிட்டு அந்த எலுமிச்சை பழத்துடைய தோல் பின்பக்கமாக புரட்டப்பட்ட அந்த தோலுக்குள் நெய் விட்டு விளக்கேற்றி வைத்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சிறிய கிருமிகள் அழியக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய சக்தியும் வீட்டுக்கு கிடைத்ததாக இருக்கும். ஆகவே செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறிக்கொண்டு அடுத்த ராசியை பார்க்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.